சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்புறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் அழகு ஒன்று காவல்காரர் இந்த பாடலை ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதற்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம பாருங்க இன்னைக்கு இந்த பாடலுக்கான புத்தக பயிற்சிகளை கத்துக்க போறோம் வாங்க கத்துக்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இதுல முதல் வினாவை பாருங்க பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான நான்கு விடைகளை பார்க்கலாமா அ பெயர் கூட்டல் இல்லாத ஆ பெயர் கூட்டல் இல்லாத இ பெயரில் கூட்டல் இல்லாத இ பெயரே கூட்டல் இல்லாத இதற்கான சரியான விடை எது குழந்தைகளே அடட சரிய சொல்லிட்டீங்க ஆ பெயர் கூட்டல் இல்லாத இதுதான் சரியான விடை குறிச்சுக்கிட்டீங்களா அடுத்து இரண்டாவது வினா வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் இந்த தொடரில் எதற்கு அடிக்கோடு இட்ருக்காங்க ஆமாம் மேலே அப்படிங்கிற சொல்லுக்கு தான் அடிக்கோடு இட்டிருக்காங்க சரியா இதற்கான எதிர்ச்சொல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல நான்கு விடைகளை பார்க்கலாமா அ கீழே அ அருகில் ஈ தொலைவில் ஈ வளைவில் இதற்கான சரியான விடை எது குழந்தைகளே ஆமா கீழே இதுதான் மேலேங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் அ கீழே இதுதான் விடை குறிச்சுக்கிட்டீங்களா அடுத்து மூன்றாவது வினா சோழ கொள்ளை பொம்மை என்பது இதற்கான நான்கு விடைகளை பார்க்கலாமா அ உயிருள்ள பொருள் ஆ உயிரற்ற பொருள் இ இயற்கையானது மனிதன் செய்ய இயலாதது இதற்கான விடை எது குழந்தைகளே ஆமா சோழ கொல்லை பொம்மைங்கிறது ஒரு உயிரற்ற பொருள் எது விடை ஆ சரியான விடை ஆதான் குறிச்சுக்கோங்க அடுத்து நான்காவது வினா அசைய கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இதற்கான நான்கு விடைகளை பார்க்கலாமா அ அசைய இல்லை ஆ அசைவில்லை அசையவில்லை இசை இல்லை இதற்கான சரியான விடை எது ஆமா இ அசையவில்லை இதுதான் சரியான விடை குறிச்சிட்டிங்களா அடுத்து ஐந்தாவது வினா நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நான்கு விடைகளை படிக்கலாமா அ நாளும் அ இப்பொழுதும் இ நேற்றும் இ எப்பொழுதும் இதில் எது சரி குழந்தைகளே ஆமாம் அ நாளும் இதுதான் சரியான விடை குறிச்சுகிட்டா அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளிக்க முதல் வினாவை பாருங்க தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார் விடை எழுதலாமா குழந்தைகளே தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் காவல்காரர் அடுத்து இரண்டாவது வினா காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது விடை காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பனி தோட்டத்தை பாதுகாப்பது ஆகும் எழுதிட்டீங்களா குழந்தைகளே அடுத்து மூன்றாவது வினா பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார் விடை எழுதலாமா பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம் எழுதிக்கிட்டீங்களா அடுத்து நான்காவது வினா காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை இதற்கான விடை காவல்காரர் மனித பொம்மை அதனால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை எழுதிட்டீங்களா குழந்தைகளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட் our சேனல் லைக் திஸ் வீடியோ தேர் ஆர் more வீடியோஸ் For first standard to sixth standard. If you are needed, you watch those videos from our channel.